ஆமா, விசாரணை கமிட்டி காவல்துறையும் மருத்துவத்துறை அதிகாரிகளும் ஒன்றிணைந்து விசாரணை நடத்துகிறார்கள். இப்ப அவங்க ரெண்டு பேரும் கைது பண்ணியாச்சு, சஸ்பெண்டும் பண்ணி நேற்றுக்கு காலையிலேயே அதுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாகிவிட்டது. அந்த லோகாம்பால் என்கின்ற ஒரு புரோக்கரும் ஒரு மருத்துவத்துறையை சேர்ந்த ஒரு மருத்துவர் ஒஜிஷியன் அவங்களுமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். சஸ்பெண்ட் பண்ணது மட்டும் இல்ல, நேற்றுக்கு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த மருத்துவருடைய கிளினிக்கு அவங்க நடத்துற அந்த ஸ்கேன் சென்டர் எல்லாத்துக்கும் நேற்றுக்கு ஸ்கிரீன் சீல் வச்சுட்டாங்க. இந்த நிலையில் இவங்க வந்து ஏதோ சிறுநீரகத்தை கூட ஏதோ அந்த சட்டத்துக்கு புறம்பா பண்ணிருக்கிறாங்கிற மாதிரி அவர்களுடைய உரையாடலில் விசாரணையின் போது தெரிய வந்திருக்கிறது. அது சம்பந்தமாகவும் விசாரிப்பதற்கு இன்றைக்கு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு விசாரித்து நடவடிக்கை எடுப்பார்கள். இந்த குழு வந்து முழுமையா விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் போது அதுல இன்னமும் அவங்க மேல சட்ட ரீதியான என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை சட்டப்பூர்வமான நடவடிக்கை. எங்க நடக்குதுங்க சொல்லுங்க. இல்ல இல்ல, எங்க ஏதாவது இல்ல இல்ல, இது இந்த வேகா ஒரு குற்றச்சாட்டை சொல்லக்கூடாதுங்க. எங்க நடக்குதுன்னு சொன்னா இப்ப எல்லா மருத்துவமனைகளும் சிசிடிவி கேமரா இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப இது திருட்டு இல்ல, இந்த திருச்செங்கோடு சம்பவம் திருட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. இது எப்படின்னா, ரெண்டு குழந்தை பெற்றவங்க மூணாவது குழந்தை பெற்றுக்கும் போது அந்த ஏழ்மை நிலையை காரணம் காட்டி அவங்கள ஆசை காட்டி இந்த குழந்தையை விக்க வைக்கிற முயற்சி. அதுக்கு மருத்துவர் உறுதுணையா இருந்தாங்க, அதுக்கு ஒரு புரோக்கர் இருந்தாங்கிறதால தான் இப்ப அவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு. திருட்டு எங்கேயாவது நடந்திருந்தா சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்கலாம். இல்ல, இப்ப நம்முடைய துறையின் செயலாளர் ஏற்கனவே டெல்லிக்கு போயிருந்தப்ப நம்முடைய ஒன்றிய அந்த துறை செயலாளரிடத்தில் பேசியிருக்கிறார். மாண்புமிகு அமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்ல சொல்லியிருக்கிறார். அதே போல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் துறையின் சார்பாகவும் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுத அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் இப்போது கடிதமும் எழுதப்பட்டிருக்கிறது. இது வந்து எல்லா மாநிலங்கள்லையும் இந்த கடிதம் எழுதி அவங்களுடைய இந்த காலியா இருக்கிற இடத்த ஃபில் பண்ணுங்கன்னு யாரும் கேட்கல, நம்ம தமிழ்நாடு கேட்டுக்கிறோம். ஆனாலும் இன்னும் எந்த பதிலும் வராம இருக்கு. நடவடிக்கை அவங்க மேல நம்ம நடவடிக்கை எடுக்க முடியாதுங்க. நம்ம கேட்கலாம், வலியுறுத்தலாம், கடிதம் எழுதலாம், அதுதான் பண்ணலாம். நடவடிக்கை நம்ம எடுக்க முடியாது. அதுதாங்க, நடவடிக்கை அதான் சொல்றேன். நடவடிக்கைங்கிறது எடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு மேல மாநில அரசு நடவடிக்கை எடுக்க முடியாது. அவங்க எடுக்காதது அவங்க. இப்போ ஒன்றிய இந்திய ஒதுக்கீட்டுலதான் இப்ப காலியா இருக்கிறது. இங்க நம்ம கையில இல்ல, நம்ம ஸ்டேட் கோட்டா 100% ஃபுல் ஆயிருச்சு. இங்க வந்து காலியா இல்ல, பெண்டிங்கே வந்து நீங்க சொல்ற காலியா இருக்கிற இடங்கள் எல்லாமே அனைத்து இந்திய ஒதுக்கீட்டில் தான் காலியா இருக்கு. அங்கதான் கேட்கணும். நீங்க டெல்லியில இருந்து வர அமைச்சர்கள் யாரா வந்து அங்க கேளுங்க. இவ்வளவு ஸ்ட்ராங்காவும் வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் அங்க கேளுங்க. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.